ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 degrees இன்றைக்கி டெம்பரேச்சர். ஸோ 18 degreeக்கே தாங்க முடியல, ரொம்ப குளிருது. ஸோ இந்த வாரம் விட்டோன்னா லீவ்ஸ் எல்லாம் ஃபுல்லாக உதிர்ந்துடும். ஸோ அதனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் பயங்கர சூப்பராக இருக்குது, எல்லாமே எல்லோ கலர், ஆரஞ்சு, ப்ரௌனு, அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு உள்ள ஒரு ட்ரையல் வாக் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அதுக்காக இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ நீங்களும் வாங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க போகலாம். இது வந்து இந்த பார்க்கோட ட்ரையலில் எவ்வளோ நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிற ஒரு கைடு. இதில் வந்துட்டு ஏ ரூட் எடுத்தோன்னா 0.1 miles, பி வந்து 0.06 miles. ஸோ அது மாதிரி ஏபிசிடி 4 routes இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஏ ரூட் எடுக்கலான்னு இருக்கோம், ரொம்ப குட்டி ரோடு, 0.1 miles. இந்த லேண்ட் வந்து கவுன்சில் பர்ச்சேஸ் 22 acres போட்டிருக்காங்க இந்த ஃபுல். இது இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ லீவ்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது, எல்லாமே கீழே லீவ்ஸ் எல்லாம் ஃபால் ஆகிட்டு இந்த ட்ரீ எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர எல்லோ ஈஷியாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபிக் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வந்து இந்த ட்ரையலுக்குள்ளே ஸ்லோவாக அப்படியே போகிறோம். ஸோ இந்த 1 week தான், இப்போவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா லீவ்ஸும் எல்லாமே உதிர்ந்துடுச்சு. நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா லீஃபும் உதிர்ந்துடும், லீவ்ஸ் எல்லாமே கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு ஃபுல்லாக எல்லாமே ஃபாலோ ஆகிடும். ஸோ அந்த ட்ரீஸில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சாக இருக்குது டாப்பில். ஸோ இன்னும் இந்த லீவ்ஸ் எல்லாம் இன்னும் ஃபுல்லாக டேர்ன் ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இது வந்து செம வீக். இன்றைக்கி இந்த ஃபால் டெம்பரேச்சர்லேயே வந்து இன்றைக்கி 18 degrees அப்படிங்கிறது, இன்றைக்கி மதியானம் நல்லா வெயில் அடிச்சுது, இதுதான் செம டெம்பரேச்சர். இனிமேல் வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபால் ஃபோட்டோகிராஃபிக்காக நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. ஃபேமிலி ஃபேமிலியாக ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டுட்டே வருவாங்க. ஸோ இல்லைனா அவங்களோட பெரிய ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டுட்டு ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ட்ரையலுக்குள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபிஸ் எடுப்பாங்க. ஏன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் கலர் நல்லாயிருக்கும், பேக்ரவுண்ட் வந்து செமையாக இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்களாம் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம். யா ஹாய். ஸோ இவங்க எல்லாமே ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காங்க இந்த ஃபாரஸ்ட்டில். ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்களும் ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ட்ரையலோட ஒரு கார்னர் வந்துட்டு இப்போ மறுபடியும் இப்போ திரும்பி போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்துவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு நிறையா வருஷமாக தெரிஞ்சது தான், நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அந்த மரத்தோட வாசனை, அந்த சூரிய ஒளி வந்து இலைகளோட நடுவில் வந்து அப்படியே விளையாடுறது, புதிய சுத்தமான காற்று, இது எல்லாமே வந்து நமக்கே வந்து ரொம்ப ஆறுதலாக ஃபீல் பண்ணும். இது எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப குறைக்குது. ஸோ நம்ம வந்து கிளியராக திங்க் பண்ணுறதுக்கும் வந்து இது எல்லாமே ஹெல்ப். இதில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மரத்தை வந்து ஹக் பண்ணும் போதும், பக்கத்தில் சாஞ்சு நிற்கும் போதும், உட்காரும் போதும் ஆக்சிடாக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஹார்மோன் வந்து நமக்குள்ள அமைதியாக ஃபீல் பண்ணுறதுக்கும், நம்மளோட எமோஷ்னல் பாண்டிங்கை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த மரத்தில் சாஞ்சு நிற்கும் போது செரோட்டோனின் அப்படிங்கிறதும் டோபமின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஹாப்பி
ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்மளை நாமே வந்து முழுமையாக குணப்படுத்துறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் வந்து நம்ம பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது அவங்க ஒர்க்கில் ரொம்ப எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு வருவாங்க. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல். ஸோ இதனால தான் காரணம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ நம்ம பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மரத்துக்கடியில் உட்காந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ரொம்ப உட்காந்து ரொம்ப பெரியவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபாரஸ்ட்டு இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்துது, ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது, நம்மளுடைய பிளட் ப்ரெஷரையும் ரெடியூஸ் பண்ணுது, நமக்கு வந்து எனர்ஜியை வந்து நிறைய பூஸ்ட் பண்ண கொடுக்குது, நம்மளோட ஃபோக்கஸ் அது நம்ம போய் இயற்கையாக ரசிச்சுட்டு உள்ளே போய் நடந்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ரொம்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ரிசர்ச்சே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீஸ்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரீஸ் வந்து பெயினை ஃபீல் பண்ணுமா, அதுக்கு வந்து எமோஷன்ஸ் இருக்குது. ட்ரீஸும் பிளான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டச் பண்ணோன்னா அதால் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட் வந்து இது வந்து எவிடன்ஸாக வந்து அவர் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காரு. பிளான்ஸுக்கு வந்து கேன் ரியலி ஃபீல், பிளான்ஸ் வந்து ரொம்ப ரியலாக ஃபீல் பண்ணும் நம்ம டச் பண்ணும்போது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டச் மீ நாட் பிளான் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் வந்து அழுகுமா, ஏன்னா அது பசியில் வந்து அதுக்கு தண்ணி தேவைப்படும் போது அது வந்து பட்டினியாக இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க, அதுங்க வந்து அழுகுமா. அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அழுகும்போது நமக்கு வந்து அந்த சத்தம் காதில் கேட்காது. ஏன் அப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்டு வந்து நம்மளால் கேட்க முடியாது. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் அப்பல்லோனியா நேஷ்னல் பார்க் நியர் ஹெர்சீலியா அப்படிங்கிற பிளேஸில் July 7th, 2020 ஒரு பிரச்சாரம் நடந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ ஹக்கிங் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனில். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போகும்போதும் இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் எல்லோரும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் நடந்தது. நீங்கள் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வெளியே வந்தோம். வெளியே வந்ததும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்பிக்யூ கிரில் வச்சுருக்காங்க. ஸோ இது கீழே வந்துட்டு சார்கோல் வச்சுட்டு, ஸோ கீழே வந்து அதை எரிய விட்டுட்டு மேலே அவங்க வீட்டிலேருந்தே மேரினேட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. சிக்கனு இல்லை வேறு ஏதாவது அந்த பீஃபு போர்க்கு இது எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ கொண்டு வந்துட்டு மேலே வச்சுட்டு, ஸோ இங்கே எல்லாமே கீழே உட்காந்து பார்ட்டி பண்ணிவிட்டு இது பாட்டுக்கு இது ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெடியாக ரெடியாக அவங்க வந்து இதை எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் பார்ட்டி பண்ணும்போது, இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்பிக்யூ கிரில்ல, ஸோ இதில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பார்பிக்யூ கிரில்ல பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய சார்கோல் கறி போட்டுட்டு எரியும் போது இங்கே மீட் வச்சு இங்கே வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் இது அயன் அப்படிங்கிறதுனால இது ஃபுல்லாகவே ஹீட் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக இங்கே வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இங்கே ஃபுல்லாக சூடாகிடும். ஸோ இது நம்ம தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இங்கே 3 ஹோல்டர் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கீழே எவ்வளோ கறி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1st level, 2nd level, 3rd level, 4th level வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது மீட்டும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பப்ளிக்காக இருக்கிறதுனால யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யார் நம்ம வந்து பாட்லக் பண்ணுறோம் இல்லை வந்து பார்ட்டி பண்ணுறோம் பர்த்டே பார்ட்டிஸ் இது மாதிரிலாம் பண்ணும்போது இது பப்ளிக்காக இருக்கிறதுனால யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பியாக இருங்க, உங்கள் டேவை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர், பை பை.